வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஸ்பேஸ். நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சாக்லேட்டே நம்மளால் சாப்பிட முடியல, இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நம்மளால் இது சாப்பிட முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சாக்லேட் ப்ரௌனி ரெசிபி. இதுக்கு நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறது இல்லை, ஓவன் நம்மளுக்கு தேவையில்லை, ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சாக்லேட் ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் ரொம்ப ரிச் கண்டனான நம்ம இந்த நட்ஸ் எல்லாமே தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். பாதாம், அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை, வால்நட்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, உங்ககிட்ட வந்துட்டு பிஸ்தா இருந்தாலும் நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து குவான்டிட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எடுத்துக்கணும்னு அவசியம்லாம். எல்லாமே 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். அதை நீங்கள் இப்போ நான் வந்து எல்லாமே வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அத்திப்பழம் வந்து 5 அத்திப்பழம் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை எடுத்தாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 10-15 ப்ரௌனி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நட்ஸு கூட நம்ம வந்து இப்போ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து 2 ஸ்பூன் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவல் இருந்ததுன்னா அதை பேனில் பிளெயினாக வறுத்துட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு குறகுறப்பான அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் திருச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நீங்கள் திருச்சி எடுத்தது கூட நம்ம விதை எல்லாத்தையும் எடுத்த பேரிச்சம்பழத்தை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பேரிச்சம்பழம் வந்து 10 எண்ணிக்கை நான் எடுத்திருக்கேன். விதையெல்லாம் இந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் இதை ஒரு 2 சுற்று சுற்றினாலே போதும், உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஓரளவுக்கு கிடச்சிரும். இது கூட நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு அளவுக்கு இந்த அளவுக்கு பக்குவம் வந்திருக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு பிசைஞ்சி ஒரு பால் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளேட்டில் இந்த மாதிரி வந்து ஷேப்பாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சாக்லேட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாப்பில் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு பால் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரௌனியில் நம்ம சுகர் ஆட் பண்ணலை. பேரிச்சம்பழம் வந்து இயற்கையாகவே வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால இதில் நான் வந்து 10 எண்ணிக்கை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ரௌனியோட ஷேப்பை வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தக்கனா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஹார்ட் ஷேப்போ இல்லைனா டைமண்ட் ஷேப்லேயோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாக்லேட் ப்ரௌனிக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணதுக்காக ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த க்ரீமுக்கு நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட உருக்கின நெய் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டிராப்பு வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு லிக்யூட் கிடைக்கும். ஸோ இது லிக்யூடாக இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கட்டியாக வேணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ அந்த கூல்னஸில் இது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சாக்லேட் ப்ரௌனியை இந்த மாதிரி பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு இது வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இதை முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பிளெயினாக இருக்கக்கூடிய ப்ரௌனிக்கு மேலேயே அந்த க்ரீமை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நான் ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ எடுத்திருக்கேன். எடுத்து இதுக்கு மேலே நான் வந்து இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிக்யூட் வந்து கொஞ்சம் ஒரு கெட்டி பதத்தோடு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் வச்சா போதுமான அளவு. இப்போ நான் இது ஃபுல்லாமே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ப்ரௌனி இன்னும் கூட ரிச்சாக தெரிகிறதுக்காக நான் இந்த மாதிரி முந்திரி பருப்புகளை சிறு சிறு துண்டுகளாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்தாவை வந்து துருவி கூட நீங்கள் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஒரு 10-20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போனா உங்களுக்கு இன்னும் கூட அது ஒரு கட்டி பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறேன். 15 நிமிஷம் கழித்து நான் வெளியே எடுத்து பார்க்குறேன். இப்போ நீங்கள் இதை அமைக்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு கட்டியாக இருக்கும். கையில் வந்து அந்த க்ரீம் வந்து ஒட்டாகாது. எல்லாமே வந்து நல்லா மெர்ஜாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கிடுறேன்.
டேஸ்டியான ஹெல்த்தியான சாக்லேட் ப்ரௌனி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 1 வீக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.